ஒன்பது மணிலேருந்து ஒன்பது வரைக்கும் இரவு என்ன கிரக நிலைகளையும் பார்த்துக்கலாம். இதை பாருங்களாம். முக்கியமாக ரெண்டு கிரகங்கள், ஒன்று சனி பகவான், மற்றொருவர் குரு. இந்த ரெண்டு பேரும் அதிசாரத்தில் இப்போ தனுர் ராசியில் சஞ்சரிக்கார். தனுஷ் வந்து குரு பகவானுக்கு நீச்ச வீடு. இதை நம்ம கருத்தில் வச்சுக்கணும். இந்த நிலைமையில தான் இதை வந்து பாரத பிரதமர் இந்த கிரக நிலைகளை மனசில் வச்சுட்டு தான் இந்த 9 PM டு 9 மினிட்ஸ் 9 நிமிடத்துக்கு ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லியிருக்கார். இந்த தீபம் ஏற்றதுங்கிறது ஒரு பரம ரகசியமான, இந்த ஜோதிட கிரந்தத்தோட அடிப்படையில் சொல்கிறேன், ஒரு பரம ரகசியமான சூக்ஷ்மமான ஒரு பரிகாரம் இது. இந்த நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம், இது ஒரு ஒரு டிராப்புக்கும் ஒரு மகத்தான சக்தி உண்டு. அதான் நமக்கும் இதர தேவதா சக்திகளுக்கும் இடையே நம்முடைய பக்தியினுடைய, நம்முடைய விரதங்களுடைய அனுஷ்டானங்களுடைய சக்தியை அந்தந்த தேவதா சக்திக்கு கொண்டு சேர்ப்பது இந்த தீபம் தான். அதனால் தான் தீபம் ஏற்றுவதை வந்து சர்வக்கிரக தோஷ நிவாரணி என்று பெயரவர்கள் ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்கார். ஒரு திருமணத்திலேருந்து குழந்தை பிறக்கிறதுலேருந்து எதுவாக இருந்தாலும் நம்முடைய வீட்டிலோ அல்லது அருகிலுள்ள ஒரு திருக்கோயிலிலோ தீபம் ஏற்றுவதை நாம் வழக்கமாக வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் கேரளாவில் போய் பார்த்தீங்கன்னா பிரசித்தி பெற்ற ஏராளமான கோயில்கள் இருக்குது. அங்கே தாந்திரிக முறையில் வந்து அங்கே பூஜைகள் நடக்கிறது. அப்படிப்பட்ட கோயிலில் போயினோம்லாங்க, எங்கே பார்த்தாலும் நிறைய ஜெகஜோதியாக தீபம் தான் ஏற்றி வைப்பா. கேரளா கோயில்களுக்கு சென்று வந்தவர்களுக்கெல்லாம் இது தெரியும். அதுதான் அந்த சூக்ம சக்தியே இருக்குது. அது சரி, பாரத பிரதமர் ஏன் வந்து மின்சார விளக்கு அணைக்கணும் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்த்தோம்னா அது ஒரு மகத்தான ஒரு உண்மை புலப்படும். என்னென்னு கேட்டீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டியில் வரக்கூடிய ஒளிக்கும் தீபத்தில் இருக்கிற அந்த தீப ஒளிக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. இது ஒரு பூஜை உள்ள ஒரு நெய் தீபத்தையோ அல்லது எண்ணெய் தீபத்தை, நல்லெண்ணெய் தீபத்தையோ மட்டும் வச்சுட்டு நீங்கள் தியானம் பண்ணுங்கோ, மனசு பகவான்கிட்ட ஒருமைப்பட்டு கான்சன்ட்ரேஷன் ஏற்படும். அதுவே அந்த தீபத்துக்கு இருக்கிற அந்த தெய்வீக சக்தி இருக்கே, அது இந்த மின்சார ஒளிக்கு கிடையாது. அதனால தான் அப்போ மின்சார விளக்கு வந்துட்டுனா நமக்கு மென்டல் டிஸ்டர்பன்ஸ் வரும். அதனால தான் இந்த தீபம் ஏற்றி வைக்கிச்சே மின்சார விளக்கு அணைச்சுங்கோ, அது வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு காரணமே பாரத பிரதமர் சொல்லியிருக்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. அந்த காரணமே என்னன்னு கேட்டோம்னா, அந்த 9 நிமிஷம் நம்முடைய பாரத மக்களுக்காகவும் உலக மக்களின் க்ஷேமத்திற்காகவும் நம்ம மைண்ட் வந்து தெய்வத்துக்கிட்ட கான்சென்ட்ரேட் ஆகணும், உரிமைப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த எக்ஸ்டர்னல் லைட் அது எதுவும் கூடாது அப்படிங்கிறத பாரத பிரதமர் சொல்லியிருக்கார். தீபம்ங்கிறது இருக்கு பார்த்தீங்களா, இட் கிவ்ஸ் த இன்னர் லைட், அந்த ஆத்ம பலம். நீங்கள் இந்திய சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா, நம்மளை இன்னைக்கு வரைக்கும் நம்ம காப்பாற்றிருக்கு, இந்த வேத தர்மத்தை காப்பாற்றிருக்கிறது நம்முடைய ஆத்ம பலம் தான். அந்த ஆத்ம பலத்தை மேலும் மேலும் ஒளிவிட்டு பிரகாசிக்க செய்வது இந்த தீபம். அதனால்தான் இந்த தீபத்தை ஏற்று சொல்லியிருக்கார். அந்த அதே தருணத்தில் இதர ஒளிகள், இந்த ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ் லைக் இந்த எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் கூடாதுங்கிறதுக்கு காரணம்
அதுதான். அதனால தான் அவர் வந்து அந்த சமயத்தில் தெய்வீகமான ஒளி மட்டும்தான் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த எலக்ட்ரிசிட்டி வேண்டாம் அப்படின்னு சொன்னது. வி ஆர் நவ் தி என்டையர் வேர்ல்ட் இஸ் கோயிங் த்ரூ த பீரியட் ஆஃப் டார்க்னஸ். இன்றைக்கி ஒரு இருண்ட நம்முடைய உலகத்தில் எர்த்லி எக்ஸிஸ்டன்ஸ் உலக வாழ்வு இருக்க பார்த்தீங்களா, அதுலேயே இப்போ ஒரு இருண்ட காலத்தை நம்ம கடந்துட்டுருக்கோம். இந்த மாதிரி பல இருண்ட காலத்தை நம்ம கடந்துருக்கோம். அதெல்லாம் சரித்திரத்தை போய் பார்த்தோம்னா நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சென்ற பல வாரங்களாக நம்ம மக்கள்லாம் ஒத்துழைச்சு கட்டுப்பாடாக இருந்ததுனால தான் இன்றைக்கி உலகத்தில் மற்ற நாடுகளில் ஏற்பட்டு வருகின்ற ஒரு உயிர் சேதத்தை பார்த்தோன்னா நம்ம நாடு எந்த அளவுக்கு அதை உயிர் இழப்பை தவிர்த்திருக்கிறதுங்கிறது தெரியும். ரொம்ப ஆச்சரியமான ஒரு இட் இஸ் கிரேட் அச்சீவ்மெண்ட் ஆஃப் நரேந்திர மோடிஜி. அவர் வந்து என்ன சாதிச்சிருக்கார் அப்படிங்கிறத நம்ம சாவகாசமாக உட்காந்து பார்த்தா தெரியும். இல்லைன்னா நம்முடைய லாஸ் வந்து அமெரிக்காவை போல, பிரான்ஸை போல், இத்தாலியை போல், ஸ்பெயின் நாட்டை போல் நம்முடைய உயிரிழப்பு ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். அது அப்படி இல்லையே. இன்ஸ்பைட் ஆஃப் சோ மெனி ஆப்ஸ்டக்கல்ஸ் இதுக்கு எத்தனையோ தடைகள்லாம் வந்திருக்கு, அது உங்களுக்கே தெரியும். அது பற்றி நான் விவரிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அப்படி இருந்தும் இன்றைக்கி உயிர் சேதம் ரொம்ப ரொம்ப குறைவு. பாதிக்கப்பட்டவர்களும் நம்முடைய பாப்புலேஷன் நம்முடைய ஜனத்தொகை கணக்கில் எடுத்துட்டால் ரொம்ப சொற்பம். இது வந்து பாரத அரசாங்கம் நரேந்திர மோடியின் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்முடைய மத்திய அரசு அதன் கீழ் வேலை செய்யும் மருத்துவர்கள், செவிலியர்கள், ஊழியர்கள் எல்லோரும் ஒன்றிருந்து இட்ஸ் எ காமன் ஸ்ட்ரகிள் ஃபார் ஹியூமன் சர்வைவல் என்றே சொல்லலாம். அதில் ஓரளவு நாம் உண்மையிலேயே மிக குறுகிய காலகட்டத்தில் நாம் ஒன்று வெற்றி பெற்றிருக்கிறோம் என்றால் அதற்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் காரணம். அதற்கு அவருக்கு நாம் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியம் பெற்று மேலும் மேலும் இந்த பாரத புண்ணிய பூமியிலே பல பிரச்சனைகளிலிருந்து இதை விடுபட்டு இந்தியா ஷுட் கெட் பேக் இட்ஸ் லாஸ்ட் கோரி குளோரி என்ற அப்படி பாரதத்தை மீண்டும் அதனுடைய பழைய புகழின் உச்சிக்கு கொண்டு வருவதற்கு ஒத்தராவத்தான் முடியும். அந்த ஒருவர் யார்? அவர்தான் நமது அன்பிற்கும் மரியாதைக்கும் பக்திக்குரிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். அவர் சொன்னபடி கேட்டுக்கொண்டபடி நாளை இரவு எல்லோரும் அவரவர்களுடைய இஷ்ட தெய்வத்தை மனசிலே வைத்துக்கொண்டு நமது முன்னோர்களையும் வணங்கி கொண்டு அந்த 9 மணிக்கு கரெக்டாக சரியாக 9 மணிக்கு நெய் தீபம் அல்ல எண்ணெய் தீபம் எது முடிகிறதோ அதை ஏற்றி பாரத புண்ணிய பூமிக்காகவும் பாரத மக்களுக்காகவும் பாரத அரசிற்காகவும் உலக மக்களின் நன்மைக்காகவும் பிரார்த்தித்துக் கொள்ளும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். என்றுமே உலகம் முழுவதுமே ஒரே குடும்பம் என்று கூறியது என்று கூறிய முதல் நூல் நம்ம வேதங்கள் தான். அதனால் உலக மக்களுக்காகவும் நம்ம நாளைக்கு 9 மணியிலேருந்தே நம்ம பிரார்த்திச்சுக்கணும். அந்த 9 நிமிஷங்களுடைய சக்தி இருக்கு பற்றியில் அதனுடைய சக்தி சாதாரணமான வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அதனால் பாரத பிரதமர் நமது அன்பிற்குரிய மோடி அவர்கள் கேட்டுக்கொண்டபடி நாளைக்கு அந்த 9 நிமிஷங்கிறது பரம பவித்திரமான ஒரு நேரம். அந்த சமயத்திலே தீபம் ஏற்றி நம்முடைய இஷ்ட தேவதையை வணங்கி பித்ருக்களையும் வணங்கி உலகம் முழுவதும் க்ஷேமமாக இருக்க வேண்டும், பாரத நாடும் க்ஷேமமாக இருக்க வேண்டும் பிரார்த்தித்துக் கொள்ளும்படி அனைவரும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.